ओम तत्पुरुषाय विद्महे स्वर्णपक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி தினம். இந்த நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும், கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும், வாழ்க்கை செழிக்கும். மேலும் பக்தி, நினைவாற்றல், வேதாந்த அறிவு, வாக்கு சாத்துரியம் போன்றவையும் கிட்டும் என்கிறது ஈஸ்வர சம்ஹிதை. மனோவியாதி, இதய நோய், விஷ நோய்கள் தீரும். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் மற்றும் பிற எதிர்மறை ஆற்றல்களை அகற்றும் சக்தி வாய்ந்தது. மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். சர்ப்பதோஷத்தால் ஏற்படும் தீராத நோய்களும் தீரும். உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் கருட பஞ்சமி நாளில் விரதமிருந்து கருடனை போற்றி வணங்குவர். இந்த பூஜை சில குடும்பத்தில் மட்டுமே வழக்கத்தில் இருக்கும். விரதம் மற்றும் பூஜை இல்லாதவர்களும் இந்த தினத்தில் கருட பகவானை தரிசித்தும் கருட பகவானின் மந்திரங்களையும் மகாவிஷ்ணுவின் ஸ்லோகங்களையும் சொன்னாலுமே அதற்கு இணையான பலனுண்டு. இந்த நன்னாளில் நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காத்தருளும் எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பாராயணம் செய்யலாம். வழக்கமாக கோவிலில் இந்த நாளில் இரவில் கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு நடைபெறும். அப்போது பெருமாளோடு கருடாழ்வாரை தரிசிப்பது வைகுந்த பதவியை அளிக்கும் என்பது ஐதீகம். இந்நாளில் கருட மந்திரம் மற்றும் கருட பகவான் துதிப்பாடல்களை படிக்கும் அன்பர்களுக்கு மறுமையில் கருடாழ்வார் தான் தாங்கியிருக்கும் அமிர்தத்திலிருந்து சிறிது வழங்குவார் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் பெண்கள் தான் அந்த வீட்டின் சக்தி. வீட்டு வழிபாடுகள் தொடங்கி சகல வேலைகளும் இல்லாமல் முடிவடையாது. அப்படிப்பட்ட சக்திகளுக்கு சகல சக்திகளையும் கொடுக்கக்கூடிய நாள்தான் இந்த கருட பஞ்சமி தினம். இந்த திருநாளை நாக பஞ்சமி என்றும் அழைப்பதுண்டு. எனவே இந்த நாளில் கருடனை வழிபடுவதுடன் நாக வழிபாடும் செய்து வணங்கி இந்த நாக கருட பஞ்சமி விரத கதை கேட்பதால் இரட்டிப்பு நன்மைகளை பெறலாம். பிரம்மதேவரின் மகனான கஷ்யபருக்கு 4 மனைவிகள். அவர்களில் கத்ரு, வினதை இரு சகோதரிகளும் அடங்குவர். அவர்களில் கத்ரு என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர். வினதைக்கு அருணனும் கருடனும் பிறந்தார்கள். தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி நாகங்களுக்கு தாய் கத்ரு சாபம் கொடுத்தாள். அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்ப்பயாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்தன. அஸ்திகரனும் அகஸ்தியர் ஜனமேஜயனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார். அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள் தான் இந்த நாக பஞ்சமி தினம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து கருடனை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து அது போட்டியில் வந்து நின்றது. அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்பது ஒப்பந்தம். போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனுமே அடிமைகளானார்கள். கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான். இதனால் கருடன் மனம் வருந்தினார். தனது தாயை எப்படியாவது இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதமும் மேற்கொண்டார். அப்போது கத்ரு கருடனிடம் தேவேந்திரனிடம் உள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நான் நிரந்தர விடுதலை தருவேன்னு சொல்றார். கருடனும் அடிமையிலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே என்று மகிழ்ந்து தன் தாயை வணங்கி தேவலோகத்துக்கு சென்றார். தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவரிடம் உள்ள அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்தார். மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வு நீங்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தார் கருட பகவான். அந்த கருடன் பிறந்த தினம்தான் இந்த கருட பஞ்சமி. பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆவணி மாத வளர்ப்பிறை பஞ்சமி என்று அனுஷ்டிக்கும் இந்த கருட பஞ்சமி விரதம். இந்த தினத்தில் கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். கருடனை போல பலசாலியும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைவர் என்பது ஐதீகம். இன்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இது என்ன கருட பஞ்சமி என்று ஆதிசேஷனுக்கு பூஜையா என்று சந்தேகமா? வேண்டாம். வினதையின் மைந்தன் கருடனின் மாற்றாம்தாய் தானே கத்ரு, அவர்களின் மைந்தர்கள் தானே நாகங்கள். அதனால் கருட பஞ்சமி என்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கம். மேலும் கருடனின் உடலில் 8 ஆபரணமாக விளங்குபவையும் இந்த அஷ்ட நாகங்களே. அன்றைய தினம் நோன்பிருந்து கௌரி அம்மனை நாக வடிவில்
ஆராதிக்க வேண்டும். பெருமாள் ஆலயத்தில் கருடனை வணங்கி விளக்கு ஏற்றலாம். அருகில் பாம்பு புற்று இருந்தால் சிறிது பால் பழம் குழுக்கட்டை இருந்தால் எடுத்துக்கொண்டு போய் புற்றில் பால் விட்டு பழம் வைத்து நிவேதித்து வரலாம். அருகில் புற்று ஏதும் இல்லாவிட்டில் வீட்டில் பூஜை வைத்திருக்கும் நாகத்தின் மேலேயே சிறிது பால் அபிஷேகம் செய்வதும் வழக்கம் உண்டு. இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களின் நலத்தையும் வளத்தையும் கோரும் நோன்பாகும். அதனால் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து பெரியவர்களாக இருந்தால் நமஸ்கரித்து ஆசி பெறலாம். சிறியவர்களாக இருந்தால் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும். நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதனை நீக்குகின்ற தன்மை கருடாழ்வார்க்கு உண்டு. நாகதோஷம் தீவிரமாக இருப்பவர்கள் நாகரை குளிர்வுறச் செய்துவிட்டு கருடாழ்வாரை வழிபாடு செய்தோமானால் 100% அந்த வழிபாடு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி விரதத்தால் புத்திரபாகியம் உண்டாகும். இதை திருமணமான பெண்கள் மேற்கொண்டால் அவரின் கணவர் மற்றும் பிள்ளைகளின் ஆயுள் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம இப்போ நாரதர் அருளிய கருட கவச்சம் பார்க்கலாம். ஸ்ரீ கருட கவச்சம். அஸ்ய ஸ்ரீ கருட கவச்ச ஸ்தோத்ர மந்திரஸ்ய நாரத ரிஷி வைணதேயோ தேவதா அனுஷ்டுப் சந்தக மம கருட பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகக சிரோமே கருட பாது லலாட்டம் வினதா சுதக நேத்ரே து சர்பக பாது கர்ணௌ பாது சுரார்ச்சிதக நாசிகாம் பாது சர்பாரிஹி வதனம் விஷ்ணுவாகனக சூரிய சூதானுஜ கண்டம் புஜௌ பாது மகாபலக ஹஸ்தௌ ககேஸ்வர பாது கராக்ரே தருணாக்ருதிஹி நகா நகாயுத பாது கக்ஷௌ முக்தி பலப்ரதஹ ஸ்தனௌ மே விஹக பாது ஹ்ருதயம் பாது சர்பஹ நாபிம் பாது மகாதேஜஹ கடிம் பாது சுதாகரஹ ஊரு பாது மகாவீரஹ ஜானுனீ சண்ட விக்ரமஹ ஜங்கே தண்டாயுத பாது குல்பௌ விஷ்ணுரத சதா சுவர்ணஃ பாது மே பாதௌ தார்க்ஷ்யஃ பாதாங்குளி ததா ரோமகூபாணி மே வீரஹ த்வசம் பாது பயாபஹ இத்யேவம் திவ்ய கவசம் பாபக்னம் சர்வகாமதம் யஃ படேத் ப்ராதருத்தாய விஷதோஷம் ப்ரணஷ்யதி த்ரிசந்த்யம் யஃ படேநித்யம் பந்தநாத் முச்யதே நரக த்வாதசாகம் படேத்யஸ்து முச்யதே சத்ருபந்தநாத் ஏகவாரம் படேத்யஸ்து முச்யதே சர்வகில்பிஷைஹ வஜ்ரபஞ்சர நாமேதம் கவசம் பந்தமோசனம் இதி ஸ்ரீ நாரத கருட சம்வாதே ஸ்ரீ கருட கவசம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி. இந்த கருட கவச்சம் நாரதர்க்கும் கருடருக்கும் இடையில நடந்த சம்பாதமா அமைந்திருக்கு. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த கருட கவச்சம். யம பயத்தை போக்குபவர், பாபங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர் கருட பகவான். இந்த கருட பஞ்சமி தினத்தில் அனைவரும் தவறாமல் இந்த கருட கவச்சத்தை பாராயணம் செய்து கருட பகவானை வணங்கி சுபிக்ஷம் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.